அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுகவின் சோழவரம் மேற்கு ஒன்றிய அண்ணா தொழிற்சங்க நிர்வாகி சுமன் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். சென்னை மணலி புதுநகர் அடுத்த விச்சூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வைதேகியின் கணவர் சுமன் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மூன்று பேர் கொண்ட மர்ம கும்பல் இருசக்கர வாகனத்தில் வந்து சுமனை சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓடியதாக தெரிகிறது. விடியா திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் கொலை கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்களிடையே பெரும் பீதி ஏற்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுகவின் சோழவரம் மேற்கு ஒன்றிய அண்ணா தொழிற்சங்க நிர்வாகி சுமன் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். சென்னை மணலி புதுநகர் அடுத்த விச்சூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வைதேகியின் கணவர் சுமன் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். மூன்று பேர் கொண்ட மர்ம கும்பல் இருசக்கர வாகனத்தில் வந்து சுமனை சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓடியதாக தெரிகிறது. விடியா திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் கொலை கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்களிடையே பெரும் பீதி ஏற்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்மை செய்தி. அதிமுகவின் சோழவரம் மேற்கு ஒன்றிய அண்ணா தொழிற்சங்க நிர்வாகி சுமன் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். சென்னை மணலி புதுநகர் அடுத்த விச்சூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வைதேகியின் கணவர் சுமன் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். மூன்று பேர் கொண்ட மர்ம கும்பல் இருசக்கர வாகனத்தில் வந்து சுமனை சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓடியதாக பார்த்து வருகிறோம். விடியா திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் கொலை கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்களிடையே பெரும் பீதி ஏற்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.